சரிகமா கார்வா மினி தமிழ். நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. எங்கம்மா போனோம்? டீனர் பக்கத்துல ராமன் தெருவுக்கு போனோம். வாங்கம்மா போலாம், ஏறுங்க. அம்மாமா போறங்க, நான் எடுத்துக்கறேன். தம்பி மகராசனா இருப்பா. தம்பி ஊருக்கு புதுசா? ஆமாமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அம்மா அம்மான்னு நீ பாசமா பேசுறியப்பா. பையெல்லாம் தூக்குற ரெகுலரா வர்ற ஆட்டக்காரங்கள்லாம் இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்கப்பா. வயசானவங்களை பார்த்தா எனக்கு எங்க அப்பா அம்மா ஞாபகம் தான் வருதுமா. நல்லதுப்பா. ராமன் தெருவு போறதுக்கு எவ்வளவு வேணும்? மீட்டர்ல என்ன காமிக்குதோ அத கொடுத்தா போதும். என்னப்பா அதிர்ச்சி மேல அதிர்ச்சி குடுக்கற? என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, சென்னையில மீட்டர் காசு மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்ற முதலாளி நீதாப்பா. அம்மா கரெக்டான அமௌண்ட் வசூல் பண்ணணும் தானே கவர்மெண்ட் மீட்டர் போட்டு ஓட்ட சொல்றாங்க. அதான் நீ சொல்ற. அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க? ஏதோ உன்ன மாதிரி கொஞ்சம் பேர் அபூர்வமா இருக்கீங்க. சரிங்க, வண்டியில உட்காருங்க, போங்க, ஏறுங்க, போமா. வெல்ல கொஞ்சம் தள்ளி பாரு. இந்தாங்க பிடிச்சுக்கங்க. நீங்க சொன்ன இடம் இதுதான், இறங்குங்க. விட்டுருங்க விட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். கொடுங்கம்மா, பிடிங்க. எவ்வளோ ஆச்சு? அதை பார்த்து சொல்றேன். 170 ரூபா கொடுங்க. 170 ரூபாயா? ஐயா மீட்டர் காசு தான் ஐயா கேட்குறேன். அதான்ப்பா ஆச்சரியமா இருக்கு. இங்க வர்றதுக்கு 300 ரூபா கேட்பாங்க, கடைசியில பேசி பேசி 260 ரூபா வாங்குவாங்க. உனக்கு எல்லா செல்வங்களையும் கொடுக்கப்பா, வாங்கிக்க. மீதி சில்லறை இல்லையம்மா, நான் போய் மாத்திட்டு வந்துட்டுமா? மாத்திட்டு வா, மாத்திட்டு வா. தம்பி இரு இரு இரு, கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. என்னையா இங்க வா. மீதி காச நீயே வச்சுக்கப்பா. அதெல்லாம் வேணாங்க. நீ எங்கள அப்பா அம்மா மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேல்ல. ஆமா வச்சுக்கப்பா. சரிம்மா வரேன். போயிட்டு வாப்பா. எங்க சார் போனோம்? அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. போங்க போங்க போங்கண்ணே, வேகமா போங்கன்னு சொல்றேன்ல. போறேன் சார். போங்க. அண்ணே போறான் பாருங்க, புடிங்கண்ண. வரட்டுங்கண்ணா.
சீக்கிரம் போகணும். போறது இந்த ஆட்டோ தானே, சீக்கிரம் போங்க. என்ன என்னங்க ஆச்சு? வண்டியில பெட்ரோல் தீந்து போச்சு சார். போறாங்க, போக முடியாது சார், பெட்ரோல் காலி ஆயிருச்சு. சரியான ஆளுங்க, வேற ஆட்டோ பாருங்க. சொல்லும் போது அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி அந்த வினோத் சென்னையில தானே இருக்கான்? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவனை நான் பார்த்தேனே. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அவனை பார்த்த உடனே காலி பண்ணிட்டு நீ எனக்கு போன் பண்ணியிருந்தா நான் சந்தோஷப்பட்டு மாட்டேன். அண்ணே, அவனை பார்த்த உடனே நான் ஆட்டோவில் சேஸ் பண்ணனே. கருமம், நான் வந்த வண்டி பெட்ரோல் தீந்து போச்சுனே. சேஸ் பண்ணியா? அந்த அளவுக்கு அவன் எந்த வண்டியிலடா போனா? அண்ணே, அவன் சென்னையில ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கானே. டேய், அந்த ஓடி போனவளுங்க திவ்யா ஐஸ்வர்யா அவ பாத்தியாடா? இல்லண்ணே, அவன் ஒருத்தன் தான் ஆட்டோ ஓட்டிட்டு போனான். கையில கிடைச்சவனை விட்டுட்டியே. அண்ணே, அவசரப்படாதீங்க, அவன் மாட்டுவான். நீங்க உடனே கிளம்பி சென்னைக்கு வாங்க. எப்படா மாட்டுவான்? அண்ணே, அவன் ஓட்டின ஆட்டோ நம்பரை நான் செல்ல படம் பிடிச்சு வச்சிருக்கேனே. நீ முதல்ல கிளம்பி வானே. சென்னை முழுக்க சல்லடை போட்டு சளிச்சு அவனை தூக்கிடுவானே. என்னண்ணே எதுவும் பேச மாட்டேங்கிற? டேய், நான் இப்பவே கிளம்பி வரேன்டா. நான் வர்றதுக்குள்ள ஆர்டிஓ ஆபீஸ் போயிட்டு அந்த ஆட்டோவோட நம்பரை வச்சு ஓனர் யாரு, அவன் இருக்கிற ஏரியா அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண. சரிண்ண, நீ சீக்கிரம் கிளம்பி வானே. வர்றண்டா சென்னைக்கு, கையில மட்டும் மாட்டின, அடுத்த நிமிஷமே உனக்கு சாவுதாண்டா. பரவாயில்லையே, கழுத்துல தாலின்னு ஒண்ணு போட்ட உடனே பொறுப்பா சமையல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. புடிடி. ஐசு, யாருன்னு பாரு. சரிக்கா. யாரு? அம்மா வந்திருக்கேமா. அக்கா, ஹவுஸ் ஓனர் அம்மா வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு, இப்ப போய் கதவை தர. சரிக்கா. வாங்கம்மா, வாங்க. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. ஆமா, வினோத் எங்க? காலையிலேயே வேலைக்கு போயிட்டாரு. நீ ஆபீஸ் கிளம்பல? இதோ அதுக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன், போயிடுறேன். என்ன குழம்பு இன்னைக்கு? அது அது வந்து பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரியே மஞ்ச கயித்துல தாலியை கொத்து போட்ட. ஆமாம்மா. பாரு எவ்வளவு லட்சணமா இருக்கு. பொண்ணுக்கு தாலிதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. சந்திரா, என்ன பண்ணிட்டு இருக்க? புதுசா ஒரு ஐடியா தோணுச்சு, அதான் துணி கட் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாவா? ஆமா, நம்ம ரெகுலர் சுடிதார்லயே கொஞ்சம் மாடர்னா ஸ்ட்ரைட்டா இல்லாம கிராஸ் கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணா பார்க்க அழகா இருக்கும்ல. நல்லதா இருக்கும். நீ பண்ணி காட்டின டிசைனை பார்க்கும்போது ஸ்வீட்டா தான் இருக்கு. ஆனா நீ யூனியன் ஆபீஸ் மீட்டிங்ல பேசின பேச்சை கேட்டதுல இருந்தே நான் ஷாக்கா தான் இருக்கேன். ஏன் இல்ல, பிரியங்காங்கிற பேரை சொல்லாம நாசுக்கா நீ அவ்வளவு ஊசி குத்துற மாதிரி குத்தி காட்டினல, அதான் என்னமோ பெரிய இடத்துல மோதி இருக்க வேணா, பிரியங்கா கிட்ட அப்படி பேசிருக்க வேணாம் சொன்னீங்க. சந்திரா,
அன்னைக்கு நீ அப்படி பேசினது தப்புன்னு தோணுச்சு. ஆனா இப்ப யோசிக்கும் போது அது கரெக்ட் தான் தோணுது. அந்த பிரியங்கா நிறைய படிச்சவ, ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி, அதனால ரொம்ப பெரிய மனசு இருக்கும்னு நினைச்சேன். உனக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துட்டு என்னை ஜெயிச்சிட்டதா நினைக்காத, தொழில அழிக்காம விட மாட்டேன்னு சொன்னால. சந்திரா, நீ பிரியங்கா கிட்ட பேசினதுலாம் சரின்னு தோணுச்சு. சஞ்சய், எப்பவுமே நமக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணும்போது அது நல்லதா இருந்தா ஏத்துக்கணும். அதே நேரம் நம்மள வாஷ் அவுட் பண்ணிடுவேன்னு அகங்காரமா பேசினா பேசுறவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். அதுல தப்பே இல்ல. நீ சொல்றது 100% கரெக்ட் தான். அதே சமயத்துல பிரியங்கா உன்னை எச்சரிக்கிறானா என்ன அர்த்தம்? அவ உன்னை பார்த்து பயப்படுறா. எங்க தன்னை விட மேல மேல போய் நம்மள ஓவர் டேக் பண்ணிடுவாங்கிற எண்ணம் அவ மனசுல வந்துருச்சு. அந்த பொறாமையோட வெளிப்பாடு தான் அன்னைக்கு டின்னர்ல அந்த மாதிரி வந்தது. ஆனாலும் நீயும் பதிலுக்கு சரியா தான் வாங்கின, ஐ மீன் அவங்கள வெளுத்து கட்டிட. சஞ்சய், ஒருத்தர் தப்பு பண்ணா அது தப்புன்னு உணர்த்தணும். அப்படி செய்யலன்னு வச்சுக்கோங்க, நாம பண்றது தப்பு இல்ல சரிதாங்கிற தாட் அவங்களுக்கு வந்துடும். அதான் பிரியங்காவுக்கு அந்த பார்ட்டியில அப்படி ஒரு பதிலடி கொடுத்த. ஆனா ஒண்ணு சஞ்சய், அவ அப்படி திமிர பேசினத கேட்டதுல இருந்து எனக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாச்சு. நம்ம கம்பெனிய அவளுக்கு ஈக்குவலா, இல்ல அதை விட பெருசா ஆக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஒரு நாள் அவளோட பிஎன் ஃபேஷனை ஓவர்டேக் பண்ணி நம்ம கம்பெனிய நம்பர் ஒன் கம்பெனியா கொண்டு வரணுங்கிற பேராசையும் வந்துருச்சு. சந்திரா, நிச்சயம் அது ஒரு நாள் நடக்க தான் போகுது. தேங்க்ஸ் சஞ்சய். சரி, நீ வேலை பாரு. அன்னைக்கு ஐஸ்வர்யா சொன்னது சரிதான் போல இருக்கு. சந்திராக்கா பிரியங்காவை ஏத்துது தப்புன்னாரு. நாம சந்திராக்காக்கு சப்போர்ட் பண்றத நினைச்சு சஞ்சய் சார் மேல கோவப்பட்டோம். ஆனா இன்னைக்கு சந்திராக்காவும் சஞ்சய் சாரும் ஒரே எண்ணத்தோட ஐக்கியமாயிட்டாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்ற மாதிரி பெரியவங்க விவகாரத்துல நாம தலையிடக்கூடாதுப்பா. என்ன முழிக்கிறீங்க? இல்லம்மா, எல்லாரும் போடுற மாதிரிதான். அது எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி போடுவாங்க? ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. நீ என்ன மாதிரி போட்டிருக்க? என்னம்மா எடுத்து காட்டு. அது வந்துமா, எங்க ஊர்ல எல்லாம் வெளியே தெரியற மாதிரி தாலி போட மாட்டாங்கம்மா. உங்க ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் அப்படிதான். தாலி வெளியில தெரியற மாதிரி போட மாட்டாங்க. நான் உங்க பக்க தாலி எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசைப்பட்டேன். எங்க காட்டு. என்ன திவ்யா, ஏதோ நான் உங்க வீட்டுல கொள்ளடிக்க வந்த மாதிரி ரெண்டு பேரும் திருத்திருன்னு முடிக்கிறீங்க. அம்மா, அது வந்து என்ன திவ்யா வந்து போயின்னு தாலிய தானே கட்ட சொன்ன. காட்டு. Thank you.
திவ்யா, என்ன இது? அது வந்துமா? என்ன இதுன்னு கேட்டேன். கைத்துல தாலிய கொத்து போட்டிருப்பேன்னு பார்த்தா வெறும் மஞ்ச கிழங்க கட்டி வச்சிருக்க. அம்மா, அது வந்து அது வந்துமா? ஆஹா, நீங்க மூணு பேரும் எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லம்மா, மாமாவுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதுல திடீர்னு ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். இங்க வந்ததும் செலவுக்கு பணம் பத்தாம போயிடுச்சு. அதான் மாமா தாலிய அடக்க வச்சிட்டாரு. என்னது, தாலிய அடகு வச்சிட்டீங்களா? என்ன கஷ்டமா இருந்தாலும் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை யாராவது செய்வாங்களா? ஆமா, 10 பவுண்ட்ல தாலி சரடு இருக்கிறதுனாலதான் தாலிய கழட்டி வச்சதா நேத்து சொன்னீங்க. அப்படி இருந்தா செயினை மட்டும் அடகு வைக்க வேண்டியதுதானே? தாலியும் சேர்த்து அடகு வைப்பீங்க? என்ன ரெண்டு பேரும் சைலண்டா இருக்கீங்க? எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, நாங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டோம். அம்மா, அது வந்து அக்கா, எதுக்கு இப்ப பயப்படுற? அம்மா நமக்கு இப்ப சொந்த மாதிரி தானே, அவங்க கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? அம்மா, அது வேற ஒண்ணும் இல்ல, தாலி சரடு தங்கம்னு நான் சொன்னது போய். அது தங்கம் இல்லம்மா, கோல்டு கவரிங். அதனால்தான் தாலிய அடகு வைக்க வேண்டியதா போயிடுச்சு. வர மாச சம்பளம் வந்துட்டா முதல் வேலையா மாமா தாலிய திருப்பி தரேன்னு சொல்லிட்டாரு. இல்லக்கா. ஆமாம்மா, கொஞ்சம் கஷ்டம்மா, அதான் தாலின்னு கூட பார்க்காம அடகு வைக்க வேண்டியதா போச்சு. நீங்க பேசுறதுல உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. நேத்து கேக்கும் போது தாலி சரடு 10 பவுன் யாராவது பறிச்சுட்டு போயிட போறாங்க அப்படின்னு கழட்டி வச்சதா சொன்னீங்க. இன்னைக்கு என்னடானா அது கவரிங்னு சொல்றீங்க? மஞ்ச கைத்திலையாவது தாலிய கோத்து போடுங்கன்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா மஞ்ச கிழங்க கயிறுல கோத்து வச்சு தாலிங்கிறீங்க. எனக்கு என்னவோ நீங்க சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. அம்மா, உண்மையிலேயே உனக்கும் வினோதுக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா? அம்மா, அது நீ சும்மாரு, உங்ககிட்ட கேட்ட சொல்லு திவ்யா, உனக்கும் வினோதுக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஏய், நீ ஏன் அவளை பாக்குற? உண்மை சொல்லு, சொல்லுங்கறல. அம்மா, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் நீ அழற? இல்லம்மா, எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க இப்படி சந்தேகப்பட்டு கேக்குற அளவுக்கு எங்க நிலைமை ஆயிடுச்சு. அத நினைச்சாதான். சரி சரி, அழாத. நீங்க வெறும் நீ வாடகைக்கு குடியிருக்கிறவங்களா நினைச்சிருந்தா நான் அப்படி கேட்டிருக்க மாட்டேன். என்னன்னு தெரியல, ஒரு பாசம், உரிமை எடுத்து கேள்வி கேட்கலான்னு ஒரு எண்ணம், அதான் இப்படியெல்லாம் கேட்டேன். நீ ஒன்று தப்பா நினைச்சுக்காத. அப்படி இல்லைம்மா, நீங்க இப்ப உரிமையோட எங்க மேல இருக்க அக்கறையில கேள்வி கேக்குறீங்க. நீங்க இருக்கீங்கன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, நான் போய் உங்களுக்கு குழம்பு எடுத்துட்டு வரமா. ஐஸ்வர்யா. என்னம்மா? நான் உங்ககிட்ட குழம்பு கேட்டனா? ஏதும் தேவையில்லை, நான் வரேன். அக்கா, எப்படியோ சமாளிச்சிட்டோம். இல்லடி, அவங்க கண்ணில் இருக்க சந்தேகம் இன்னும் குறையல. நம்மளை பத்தி ஏதோ ஒரு டவுட்டோட தான் போறாங்க. அப்படியா சொல்ற?
ஆமா, அநேகமா நம்மள வீட்டை காலி பண்ண சொல்வாங்க பாரு. அக்கா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இன்னும் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காருன்னு தெரியல. சரேகமா டிவி ஷோஸ் தமிழ் அங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் பாருங்க.